விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். தொடர்ந்து காணும் பொங்கலையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், தற்போது வெயில் தணிய மக்கள் வருகை அதிகரித்திருக்கிறதா? வேல்முருகன், தற்போது வெயில் தணிந்த ஒரு சூழலில் மக்களின் வருகை அங்கு அதிகரித்திருக்கிறதா? கூடிய இந்த ட்ரோன் காட்சி, கழுகு பார்வை காட்சி மெரினா கடற்கரையில தற்போது எந்த அளவுக்கு மக்களுடைய கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக காணும் பொங்கலை ஒட்டி இன்று காலை முதலே மக்கள் கூட்டம் வர தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வெயில் காரணமாக 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் கூட்டம் குறைவாக காணப்பட்டது. இருந்தாலும் கூட தற்பொழுது ஏராளமான பொதுமக்கள், கிட்டத்தட்ட 30,000-40,000 மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தொடர்ச்சியாக 8-க்கும் மேற்பட்ட உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்புகளில் போலீசார் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்திலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 400-க்கும் மேற்பட்ட போலீசார் மெரினா கடற்கரையினுடைய இந்த பிரதான பகுதியில மட்டும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. மக்கள் யாரும் கடலுக்குள் செல்லக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட 10-15 மீட்டர் அளவிற்கு இங்க வந்து முழுக்க தடுப்பு கம்புகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாதையிலும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலையை பொறுத்தவரைக்கு உழைப்பாளர் சிலையிலிருந்து நேரடியாக கண்ணகி சிலை வந்து அங்க பாரதி சாலை வழியாக திரும்பிவிட வேண்டும். அதே போல டிஜிபி சாலையிலிருந்து கண்ணகி சிலை வந்து பாரதியார் சாலை வழியாக திரும்பி அங்கிருந்து சேப்பாக்கம் வரைக்கும் மாற்றுப்பாதையை சென்றுதான் உள்ளே வர முடிய ஒரு சூழல் இருக்கிறது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங்களும் நிரம்பிவிட்டது. தொடர்ச்சியாக பொதுமக்களும் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வேல்முருகன்.